ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன கேம் பார்க்க போறீங்க அப்படின்னா ஆர்க் சர்வே லெவலில் தாங்க. இன்னைக்கு ஆர்க் சர்வே லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப்பி ரூம் பர்சீட் தான் கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த ஒரு பர்சீட் பார்த்தீங்கன்னா ஆர்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சீட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண ஒரு பர்சீட். ஓகேங்களா, இதை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லெவலுக்கு மேலே ரீச் ஆகும். ஸோ இப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81வது லெவலில் தான் இந்த ஒரு பர்சீட் அன்லாக் ஆகும். ஓகேங்களா, அப்போ அந்த பர்சீட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ 91க்கு மேலே நீங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா போயிடுவோம். ஓகேங்களா, அது எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அந்த ஒரு பர்சீட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு 6 ஆர்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த 6 கேவிலிருந்து 6 ஆர்ட் ஃபீட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிராபி ரூம் பர்சீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகலாம். ஓகேங்களா, சரி ஓகே வாங்க இப்போதைக்கு நம்ம வந்து அந்த கேவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ட் விக்கெட் எடுக்கிறக்கா நான் வந்து ஸ்கைலைட் கேவ் பார்த்தீங்கன்னா வந்திருக்க. ஓகேங்களா, ஸோ ஒரு 3 கேவில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 கேவில நான் வந்து பெட் வைக்கல, மிச்ச 3 கேவில பார்த்தீங்கன்னா பெட் வச்சிருக்கேன். ஸோ அந்த கேவுக்குலாம் வந்து ஈஸியாக எடுத்துல. ஓகேங்களா, மிச்ச இருக்க 3 கேவில மட்டும் ரன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கேவாக இப்போதைக்கு ஸ்கைலைட் கேவ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த கேவ் ரன் பண்ணிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த கேவ் ரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கேவ் தான், நம்ம லெக்லேயே பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டே ரெண்டு ஜம்ப் தான், அந்த ரெண்டு ஜம்ப் மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணால் போதும். ஸோ இதுக்குள்ள இருக்கிற அனிமல்ஸ் அடிக்கிற அளவுக்கு உங்களோட ஓபி வெப்பன்ஸ் இருந்தால் போது ஈஸியாக இந்த ஒரு ஆர்ட் ஃபீட் பக்கத்தில் வந்து வரலாம். இப்போதைக்கு இந்த ஆர்ட் வீட்டை எடுத்தாச்சு, சோ குடுகுடுன்னு பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு நம்ம அடுத்த ஆர்ட் வீட் எடுக்கிறதுக்கு போலாம். ஓகேங்களா, ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்வாம்ப் கேவ் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தேன். சோ அப்ப வர வழியில தான் இவனை பார்த்த. ஓகேங்களா, சோ அதாவது யூனிகான். சோ யூனிகான் ரொம்ப நாளா நீங்க வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ, உங்க வேர்ல்ட்ல காமிங்க ப்ரோ சொல்லிட்டு. சோ அழகா பாத்தீங்கன்னா என் கண்ணல மாட்டி இருக்குது ஒரு மேல் யூனிகான். ஓகேங்களா, சோ இப்போதைக்கு இதை விட்டா அப்படின்னா மத்த அனிமல்ஸ் வந்து கில் பண்ணிட்டு போயிடும். அதனால நான் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இதை கில் பண்ணிட்டு அதோட இம்ப்ளான்ட பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சோ வேற வழியே இல்ல, சோ கில் பண்றேன்னு சொல்லி கோச்சுக்காதீங்க. பட் மறுபடியும் இதுக்கு வந்து உயிர் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஏன் இப்ப இது பண்றேன்னு கேட்டீங்கன்னா மத்த அனிமல்ஸ் கில் பண்ணி இது வந்து ரொம்பவே ஒரு ரேரான அனிமல். நம்ம எப்போ டேம் பண்ணுவோம்னு தெரியல, ரெண்டு கிரிஃபன் நம்மளுக்கு வந்து சேம் நேம்ல பார்த்தீங்கன்னா வேணும். அதை வச்சு தான் நம்மளால பார்த்தீங்கன்னா எக் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இதை டேம் பண்ண முடியும். ஸோ இதை டேம் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். கிரிஃபன் டேம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், அதோட எக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வச்சு தான் இதுக்கு வந்து கிபில் மேக் பண்ணி நம்ம வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே இங்கே பார்க்கல யூனிகான் கொண்டதுக்காக லெவலப் ஆகுது. சரி ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த யூனிகோட இம்ப்ளான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ லக் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 47 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து கிரிஃபன் கிடையாது. கேம் டைமில் 47 மணி நேரத்தில் எனக்கு வந்து ரெண்டு கிரிஃபன் கிடச்சிருச்சு, அதோட எக் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் 67 ஆம்பர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு யூனிக்கான நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி வர வச்சுட்டு இந்த யூனிக்கான பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ யாரும் கவலைப்படவேனா, முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த யூனிக்கான டேம் பண்ண தான் பார்க்க போகிறேன். ஸோ பாப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ரன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாக. ஓகேங்களா, ஸோ எனக்கு ஆல்ரெடி இப்போ கூட எனக்கு வந்து டேஞ்சர் தான் இருக்குது, என் உள்ளுக்கு எக்கச்சக்கமான டேஞ்சர்ஸ் அனிமல் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் என் உல்ஃப் அதோட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அனிமல். ஓகேங்களா, அதனால் இவனுக்கு தான் என்கிட்ட வந்து பார்த்துருக்கணும். ஸோ அங்கே பாருங்க லெவல் எல்லாமே 116 லெவலுக்கு கிட்டத்தட்ட 1000 மேலே ஹெச்பி பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி உல்ஃப், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து கேவலாக தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிடிச்ச. ஸோ அங்கே பாருங்களேன் கொண்டுகிட்டு இருக்கிறேன். ஸோ எத்தனை வந்தாலும் பரவாயில்ல, அடிச்சு நோக்கிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ எல்லாமே லெவல் அதிகமாக தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்க வேண்டியது இருக்குங்களா, பட் அதை நான் இப்போ பிடிக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம டிராபி ரூம் மட்டும் பார்ப்போம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்பைடர் நம்ம வந்து கில் பண்ணி அதோட இம்ப்ளான்ட் எடுத்து ரிவியூ பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்ட் ஃபீட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒரு கேவ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டேஞ்சரான ஒரு கேவ் நினைக்கிறேன் இன்றைக்கி ரன் பண்ணுறதுல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் கேவ் தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உல்ஃபை நம்பி தைரியமாக போகலாம். ஓகேங்களா, பட் இங்கே இருக்கிறவங்க டோப்பர் ஏற்றிட்டுருவாங்க. பட் டோப்பர் கூட பிரச்சனையே இல்லை, இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000-5000 நினைக்கிறேன் டோப்பர். அதனால பார்த்தீங்கன்னா உல்ஃபுக்கிட்ட வந்து டோப்பருக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க சிட்டியும் கூட எக்கச்சக்கமாக எனக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. நான் டோட்டலாக இந்த ஒரு கேவரன் முடிக்கும்போது எனக்கு எவ்வளோ சிட்டி இருந்துச்சு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6000 சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு கேஸ் நான் வந்து சிட்டினை கீழே போடல, உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீட்டை மட்டும் கீழே போட்டுருந்தேன். ஓகேங்களா, ஸோ சிட்டின் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தேவையில்ல தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கலெக்ட் பண்ணிக்கலாமே சொல்லி சிட்டின் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு நம்ம ஆர்ட் ஃபீட் பதில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நினைக்கிறேன். இங்கே எக்கச்சக்கமான அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணி தான் போகலான்னு பார்க்குறேன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கடிச்சு கடிச்சு என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் தான். ஓகேங்களா, ஸோ வளையை தூக்கி நம்ம மேலே போட்டு விட்டுருவாங்க, நம்மளால் ஓடக்கூட முடியாது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்க தான் ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்கார்பியன் அடிக்கணும், ஏன்னா அது வந்து டோப்பர் ஏற்றிவிடும். பட் டோப்பர் எவ்வளோ ஏறினாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம உல்ஃப் பார்த்தீங்கன்னா தாங்கிக்கும். ஸோ இங்கே பாருங்க என்னோட ஸ்டோரேஜ் வேறு, என்னோட இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக ஆயிடுச்சு நம்மளோட உல்ஃப்க்கு. அதான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதோட மீட் எக்கச்சமாக கிடச்சி சிட்டிங் கூட அளவுக்கு வெயிட் இல்லை. ஸோ அந்த மீட் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெயிட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. ஸோ ஓகே ஃபைனலாக எல்லாத்தையும் கொண்டுட்டு அப்படியே நான் வந்து கிளம்பி தான் இருந்து. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆர்ட் ஃபீட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். சிந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபீட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெட் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியது இருக்குது, அதை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆர்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆர்ட் ஃபீட்டில் தான் எக்கச்சக்கமான லூட் நம்மளுக்கு வந்து கிடைக்க. ஓகேங்களா, ஸோ ரயாட் ஆர்மர் இதில் தான் கிடைக்க நினைக்கிறேன். அதனால் கூட்டி சீக்கிரம் இந்த பெட் ஸ்டோப் அப்படின்னு நினைக்கலாம். எல்லா ஆர்மரையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க மீட் தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. சிட்டின்னு ஒரு 3000 பக்கம் இருக்குது. ஸோ நான் போகிற வழியில் ஒரு 2000 கலெக்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆர்ட் ஃபீட் எடுத்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ என்னோட உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஓடக்கூட முடியல, அவ்வளோ வீட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நேரம் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எடுத்து வந்து.
ஓகே, இப்போதைக்கு அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா விடிஞ்சே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து எவ்வளோ சிட்டின்னு இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு கேவர் தான் பண்ணேன், அதில் மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு வந்து 5000 சிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னுமே ஒரு 1100 என்னமோ இருந்துச்சு. ஸோ அது எனக்கு பரவாயில்ல, 5000 போதும், ஒரு ஸ்டாக்கை மட்டும் கொண்டு போவேன்னு சொல்லிட்டு அந்த 1000 பார்த்தீங்கன்னா கீழே போட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃபோட வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு 3வது ஆட் ஃபீட் எடுக்கிற கொண்டு போகணும். ஆமாம், 3வது ஆட் ஃபீடும் பார்த்தீங்கன்னா உல்ஃபில் தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு அந்த ஆட் ஃபீட் எடுக்கிற வந்து கிளம்ப ஆரம்பிப்போம். ஓகே, இப்போதைக்கு அந்த கேவுக்கு நான் வந்து வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேவ். ஓகேங்களா? இந்த ஒரு கேவ் ரன் மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போதும். ஸோ 3 ஆட் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ மிச்ச 3 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டித்தை அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா போய் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற அனிமலை பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா என்னோட உல்ஃப் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ ஓகே, இங்கே பாருங்க, இந்த ஸ்னேக் என்னதான் கொத்தினாலும் பரவாயில்ல, அப்படி அழகாக பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சங்க பாரு, 2 அடி தாங்க, இதுக்கெல்லாம் ஹெல்த் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் லோ லெவல் அனிமல் தான், அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு கேவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் சைடு, இங்கே ஆர்த்தோ அவ்வளோ முடிஞ்சு, இங்கே பார்த்தீங்களா ஆர்த்தோ எந்த அனிமல் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒரு கேவலேருந்து ஒரு உல்ஃப் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? சோ கேவரனுக்குல அதான் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம ஆட் ஃபீட் பத்தி பாத்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போதைக்கு அதை இறங்கி நம்ம வந்து எடுத்துட்டு வேகமா பாத்தீங்கன்னா அடுத்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சோ ஓகே, ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த ஆட் ஃபீட் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு அங்க ஸ்டோட்ல பாத்தீங்கன்னா 3 ஆட் ஃபீட் பாத்தீங்கன்னா ரன் பண்ணி எடுக்கிற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, அந்த 3 ஆட் ஃபீட் பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு. சோ இப்ப வீட்டுக்கு போய் நம்ம வச்சிருக்கிற 3 ஆட் ஃபீட் பாத்தீங்கன்னா டெத்தை அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வீட்டுக்கு போகிறதில் நம்மளோட வேல்கன் அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அப்சிடின் பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம் சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். சப்சிடினா கொண்டு போகாமல் ஸோ பெடஸ்டெல்லாம் மேக் பண்ணிக்கலாம் சொல்லி வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 6 பெடஸ்டல் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இந்த ஒரு ட்ராப்பி ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பெடஸ்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மேக் பண்ணுறக்கா இப்போ நான் வந்து போயிட்டு இருக்கிறேன். என் உடம்புல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் இருக்கணும், நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோல ஓடிட்டுருக்காப்ல. ஸோ தம்பி சீக்கிரம் போடா. ஓகேங்க, நம்மளோட அர்ஜென்ட் வீஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போதைக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ள வச்சுட்டு இப்போதைக்கு பெடஸ்டில் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிடலாமா? ஸோ ஆல்ரெடி 4 மேக் பண்ணிட்டேன். ஸோ இதோட 2 செட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 பெடஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரம். ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம நிறைய ட்ராபி பார்த்தீங்கன்னா வச்சிருப்போம். சந்தில நான் வந்து எடுக்கல, அதாவது மேமத்துக்கு வச்சிருப்பேன், அப்புறம் காரணக்கு வச்சிருப்பேன், டூடுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை எடுக்காமல் ஸோ இப்போதைக்கு புதுசாகவே ஒரு 6 பெடஸ்டல் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் நம்மளுக்கு வந்து ரெக்ஸ் ஆல்பா ரெக்ஸுக்கு ஒரு ட்ராபி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே கேஸ், இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிப்போம். ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த மிச்ச இருக்கிற 3 ஆட் ஃபீட் எடுக்கிறக்கான டைம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இங்கே டெத்தாக அந்த 3 ஆட் ஃபீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஓகேங்களா? அதை மட்டும் எடுத்தாலே போதும். இன்றைக்கி இந்த ட்ராப்பி ரூம் பசிட்டை வந்து ஈஸியாகவே நம்மளால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் இன்னுமே சில பல விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நினைக்கிறது நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஓகே, ஃபைனலி இங்கே இந்த டெத்தாக நம்ம ஃபஸ்ட்டு துணி பார்த்தீங்கன்னா நம்மளோட லாவா கேவ் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். இந்த கேவில் இருக்கிற ஆட் ஃபீட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா லாவா கேவ் ஓகேங்களா? சும்மா லைட்டாக குச்சா போதும். ஸோ அவ்வளோதான் பையன் பார்த்தீங்கன்னா வர்கே ஆகிட்டான். ஸோ ஓகே, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்னோ கேவ் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓகேங்க, இந்த கேவிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட ஆட் ஃபீட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டியதான். ஸோ எடுத்தாச்சா? ஸோ இங்கிருந்து எது கூட சாகலாம்? ஸோ ஓகே, அங்கே நிறைய உல்ஃபெலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுங்கிட்ட போய் அடி வாங்கி செத்துடலாமா? ஸோ ஓகே, இந்த உல்ஃபெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் டேம் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே பாரு, 109 உல்ஃபெலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் எட்டியை வந்து டேம் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எட்டி டேம் பண்ண சொல்கிறீங்க, பட் இந்த எட்டியை மட்டும் நம்மளால் பார்த்தீங்கன்னா கேவ் நிமல் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டேன், அவங்கள பார்த்தீங்கன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ ஃபைனலி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத் கேவ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு ஆட் ஃபீட் பார்த்தீங்கன்னா எடுத்துச்சு. ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 ஆட் ஃபீட் பார்த்தீங்க நம்ம வந்து கையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு ட்ராப்பி ரூம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பெடஸ்டல் ஆல்ரெடி நான் வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம நேராக வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆல்பா ரெக்ஸோட ஹெட் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து ட்ராப்பி ரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்ம ட்ரீ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த 6 ஆட் ஃபீட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கேயே நான் வந்து டெத் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த ஆல்பா ரெக்ஸோட ஹெட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு டானிக் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஹெட் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த ஆல்பா ரெக்ஸோட ஹெட் கண்டிப்பாக இந்த ஒரு பர்சீட் கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஒரு வால் மூண்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அதை நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பிராத் ஆஃப் என்க்ளைமெண்ட்னு ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இதில் வந்து இருக்குமான்னு பார்த்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? இருந்தால் கூட இதில் வந்து வாங்கிருக்கலாம். இதோ இருக்கு பாருங்க, இது இல்லை, இதில் இதில் மைண்ட் வைப் ஓகே, இது வந்து கிடையாது. ஸோ ஓகே கேஸ், நம்ம வந்து மேக் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, அதை போய் நான் மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிராத் ஆஃப் என்லைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். பட் இந்த பொருள் அளவு கிடையாது, நான் அளவு அதிகமாக தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஆகி முடியும். அந்த போர்ஷன் எப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக போகுது. ஸோ அந்த பிராத் ஆஃப் என்லைன்மெண்ட் பற்றி நம்மளுக்கு வந்து கிடைக்க போது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ லூட் எடுத்துன்னு சொல்லி நீங்களே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா இருந்தால் போதும். அப்புறம் அந்த ஊழியரினோட ஹார்ன் பார்த்தீங்கன்னா 5 தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மற்ற ரெசிபியில் நீங்கள் நார்மலாக மேக் பண்ணுறதா? ஸோ அது ரெண்டு முடிதே கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா நம்மளோட எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் நம்மளால எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ அப்படிலாம் பூஸ்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பி ரூம் பசிட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லெவலப்புக்காக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு கேட்டீங்க எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா தேடி இருக்க போகிறோம். ஓகேங்களா? அதை நான் வந்து நம்மளோட டீ ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்து வச்சிருக்கிறேன். ஸோ அந்த இதுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
ஓகே கேஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோர் நோட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது வந்து ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சிருந்தேன். இந்த ஒரு டிராபி ரூம் பசிட்டுக்காக பார்த்தீங்கன்னா எடுக்காம வச்சிருந்தேன். ஓகேங்களா இப்போதைக்கு அந்த பிராத் ஆஃப் என்லைன்மெண்ட் இருக்குல்ல அதை ஃபஸ்ட் நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இது எதுக்காக கேட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து காமிக்கு அந்த பஃப் மாதிரி இருந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணி கொடுக்கும், போனஸ் எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கிடைக்க வைக்கிங்களா. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும். இது வந்து 2x நம்மளுக்கு வந்து எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்பியை 2 மடங்காக பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது, அதை நான் ட்ரீ ஹவுஸ் போய்ட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு நம்மளோட ட்ரீ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்தோம் பார்த்தீங்களா அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்காம வைங்க. அப்போ தான் இந்த டிராபி ரூம் கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஸோ இல்லைனா ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நோட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ள அந்த எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராபி ரூம் அந்த எக்ஸ்ப்ளோர் நோட் பக்கத்தில் தான் நீங்கள் வந்து மெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு பதில் ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா ஸோ ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பர்சியூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நிறைய லெவல் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா ஸோ இந்த பர்சியூட்டை வந்து நீங்கள் நார்மலாக எந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்காமல் எடுத்தீங்க அப்படின்னா 250,000 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ டோட்டலாக இந்த லெவலில் உங்களுக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெவல் பார்த்தீங்கன்னா ஹையாக ஏற முடியும். இதுவே நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்து அதுக்கப்புறம் இந்த பிராத் ஆஃப் என்லான்மெண்ட் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டென்ஸ் ஃபோக்கஸ் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்டென்ஸ் ஃபோக்கஸ்னு சொல்லி உங்களுக்கு வந்து சாப்பில் பார்த்தீங்கன்னா விற்பாங்க. ஓகேங்களா அது வந்து 40 ஆம்பர் கொடுத்து வாங்கணும். ஸோ அது ஆம்பர் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 7x7x லெவல் பூஸ்ட் ஆகும். அப்போ 250,000 நீங்கள் வந்து 7 மடங்காக நீங்கள் வந்து கூட்டி பாருங்களேன். ஸோ எவ்வளோ அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ பூஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால கண்டிப்பாக ஒரு 10 லெவலுக்கு மேலே ஆச்சு உங்களால் பார்த்தீங்கன்னா போக முடியும். ஓகேங்களா ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ஃபோக்கஸ் இதுக்காக 40 ஆம்பர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சேர்த்துட்டேன். ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி நம்ம லெவல் இப்போ எவ்வளோ பூஸ்ட் ஆகிட்டுன்னு கேட்டிங்கன்னா 7 மடங்கு பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த ட்ராபி ரூம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட வேண்டியதான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ட்ராபி ரூம் ஃபஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிகேட் ஆஃப் ஹண்டர் அதை வைக்க சொல்கிறாங்க. ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பெடஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிகேட் ஹண்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம வந்து வைக்க வேண்டியதை நம்ம கையில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பெடஸ்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஸோ இதை வந்து இதுக்குள்ள வச்சாச்சா வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிக் வந்துருச்சா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிகேட் ஆஃப் கிளவரா. ஓகே ஆமாம் இதுவருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிகேட் கிளவர் பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சிங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிட் ஆஃப் மேசிவ். ஓகேங்களா ஸோ ரைட் சைடு உங்களுக்கு வந்து காமிச்சிட்டே இருக்கும், பொறுமையாகவே கூட பண்ணலாம். ஓகே ஆர்டிஃபிட் ஆஃப் மேசிவ் இதுவருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சு விட்லாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிட் ஆஃப் ஸ்கைலாட். ஓகேவா ஓகே இப்போதைக்கு ஸ்கைலாட் இங்கே இருக்குது. ஓகே இதுதான் நினைக்கிறேன். ஸோ ஓகே அதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வச்சு விட்லாம். ஸோ ஓகேங்க அழகாக இருக்குது ஸ்கைலாடோட அந்த ஒரு ஆர்டிஃபிகேட். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்ட்ராங். ஓகேங்களா அதையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிட் ஆஃப் இம்யூன். ஓகேங்களா இதை மட்டும் வச்சாலே போதும். இதெல்லாம் ஆர்டிஃபிகேட். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்பா ரெக்ஸோட ஹெட் வைக்க சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வச்சு விட்டோம் அப்படின்னா ஃபைனலி இந்த ஒரு டிராபி ரூம் பஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ வேற லெவலுக்கு ஃபைனலி நம்மளுக்கு வந்து லெவலப்பும் பார்த்தீங்கன்னா ஆயிருக்குது. ஸோ எத்தனை லெவலப் மட்டும் ஆயிருக்குன்னு சொல்லி வந்து பாருங்க. கண்டிப்பாக வந்து 85க்கு மேலே வந்து போயிடுவேன். 10 லெவல் கண்டிப்பாக எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்பிக்கை இருக்கு. பாருங்க 12 ஓ மை காட். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 12 லெவல் அதிகமாக இருக்குதுக்கு நான் எக்ஸ்பெக்டே பார்த்தீங்கன்னா பண்ணல. எனக்கு வந்து 10க்கு மேலே வரும் நம்பிக்கை இருந்துச்சு, பட் 12 பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஓகேங்களா ஸோ வேற மாதிரி இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாகவே நம்மளால பார்த்தீங்கன்னா கிரிஃபன் டேம் பண்ண முடியும். 81 இருந்தால் 12னா 93 போயிட்டாங்க கைஸ். ஓ மை காட் இன்னொரு 7 லெவல் தான் இருக்குது. ஸோ 100 ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு எத்தனை நாள் டைம் எடுத்து போகும் தெரியல. இதுக்கப்புறம் நான் வந்து லெவலப் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஓகேங்களா இத்தனை லெவலில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா ஸோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ எனக்காக ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டியது இருக்கு. கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கு, பட் அது வந்து கட்டவே ஆரம்பிக்கல. ஓகேங்களா ஸோ அதையும் சூன் கட்ட ஆரம்பிப்போம். ஓகேங்களா ஓகே ஃபைனலி இப்போ நம்ம வந்து லெவலப்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிப்போம். ஹெல்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 பக்கம் போதுங்க. ஸோ ஓகே அதுவே எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் நினைக்கிறேன். அவரால் மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டஞ்சன்லாம் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுமா வேணாம் அப்படின்னா நம்ம குடிச்சிக்கிற அந்த மைண்ட் வீக் போஸும் குடிச்சோம்லவா வேணும்னா அதை கூட குடிச்சு மறுபடியும் கூட நம்ம வந்து லெவலப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ என்னெல்லாம் அன்லாக் ஆயிருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம் புதுசாக. ஸோ ஓகே என்னெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க. ரயாட் ஆர்மரோட சீல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த டூசோட சேடல் இங்கே பாருங்க 91 லெவலில் தான் பார்த்தீங்கன்னா டூசோட சேடல் பார்த்தீங்கன்னா இருக்குது. இண்டஸ்ட்ரியல் குக்கர் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிருச்சு. ஓகேங்களா அதை வச்சு ஒரு தனி வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் குடி சீக்கிரம் போகிறேன். ராக்கெட் லான்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லாக் ஆயிருச்சு. அதை வச்சு டைட்டன்லாம் கில் பண்ண முடியும். ஓகேங்களா ஸோ டைட்டனை கில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க ரயாட் ஆர்மரோட செட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அது 98 லெவல் ஓகேங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேவரன் பண்ணி நம்ம வந்து அதோட ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிராபி ரூம் பர்சீட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி 93 லெவல் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. ஸோ வெறித்தனம் தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிரிஃபனை தேடி பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கல. ஓகேங்களா ஸோ மெயினாக இந்த பர்சீட்டுக்கு முடிச்சது காரணமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெவலப் நான் சீக்கிரமாக ஆகிறது காரணமே பார்த்தீங்கன்னா கிரிஃபனை பிடிக்கிறதுக்காக மட்டுமே தான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை பிடிக்கிறதுக்காக போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டென்ஸ் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கினோம் அல்லவா. ஸோ அது வந்து 1 மணி நேரத்துக்கு இந்த ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து ஸ்னோக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்மளோட ரெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கில் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் போன வீடியோவில் பண்ண பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன்.
ஓமேகா சோயஸ் இங்கே பாருங்களா, நான் வந்து ரெக்ஸ கில் பண்ணுறக்கா பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கு வந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் கண்ணில் மாட்டிக்கிட்டாங்க. இது வந்து ஆல்பாரெக்ஸ், நம்ம வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆல்பாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிருக்குது போல. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பாரெக்ஸ் கில் பண்ணமல்லவா, ஸோ இது வந்து ரெண்டாவது ஆல்பாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ ஃபைனலி இது நான் வந்து கில் பண்ண போகிறேன். நல்ல டைமில் கிடச்சிருக்கு கைஸ், இப்போ இந்த இன்டென்ஸ் ஃபோக்கஸ் வேறு இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நல்ல லெவல் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ஜென்ட் டிவைஸ் வச்சு வந்து கில் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பயம் கிடையாது, ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ், ஃபைனலி நான் வந்து கடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கிகா இருந்துச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் அங்கிருந்து வரை நடக்க வச்சு கூட்டிட்டு வரணுமே ரெக்வஸ்ட் கொடுத்து வர வைக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிகா கிகா இல்லையே, அதான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. சரி ஓகே கேஸ் பரவாயில்ல, நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறது உங்களுக்கு வந்து கண்ணி பண்ணுறேன். ஸோ கைஸ் அந்த ஆல்பாரெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நான் வந்து டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு அதை வந்து கில் பண்ணுற டைம் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகலாம் சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ எடுத்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லெவல் பூஸ்ட் ஆகும் அல்லவா? ஸோ அப்படி பிளான் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச 94 லெவல் பார்த்தீங்கன்னா போக பார்க்கல வைக்கீங்களா, ஒரு ஆசை தான். ஸோ போய் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஃபைனலாக இந்த ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1600 ஹெச்பி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐயோ இந்த புல்லோவியாக வேறு சுற்றிட்டு இருக்குது. ஸோ அந்த ரெக்ஸை பார்த்தீங்கன்னா கடைசி டேமேஜ் அது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போகுது கைஸ். அதான் பார்த்தீங்கன்னா வருத்தமான விஷயம், கடைசி டேமேஜ் நான் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு லெவலப் பார்த்தீங்கன்னா கிடைக்க வைக்கிறீங்க. அதாவது புல்லோவியை பார்த்தீங்கன்னா கடிக்கலான்னு பார்த்தேன், அதை தூக்க முடியல பார்த்தீங்களா அந்த புல்லோவியாவை. அது ரொம்ப பெரிய கடுப்பான ஒரு விஷயமா இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, ஓகே புல்லோவியை பார்த்தீங்கன்னா ஆல்பாரெக்ஸை கடிக்காதான் கைஸ் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தூரம் பக்கத்து பார்த்து நிற்கிறாங்க பட் கடிக்க மாட்டேங்குது. ஐயோ என்னோட அர்ஜென்ட் வீஸ்க்கு வேறு என் ஹெல்த் கம்மி பண்ணி விட்டானே. ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்போம். ஐயோ இந்த மண்டையை வேறு அது கூட சண்டை போட்டுருக்காங்க மேம் அது கூட. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேம் அதை பற்றி நம்ம வந்து கில் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த மேம் அந்த ரெக்ஸ் நம்மளுக்கு தான் வந்து சொந்த ஓகேங்களா. ஸோ தம்பிக்கலாம் ப்ளீஸ்ரா அந்த ரெக்ஸ் போட்டுறா. ஓகே இன்னொரு 500 HP தாங்க. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு இந்த புல்லட் ரீலோட் ஆச்சுனா போதும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்வாட் அடிக்க ஆரம்பிக்கலாமா? சாகு 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 சோகே. ஐயோ 45, ஐயோ நான் தான் அடிக்கணும். ஐயோ ஏங்க அர்ஜென்ட் டிவிஎஸ் கொண்டுருச்சிங்க. ஐயோயோ இங்கே பாரு ஹெட்டு கூட இதுக்குள்ளே இல்லைங்க. ஸோ என்னோட அர்ஜென்ட் வீஸ்க்குள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எல்லாமே வீணாக போச்சு. எனக்கு லெவலப் ஆகும்னு சொல்லி இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பாராக்ஸ் கில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அதுக்கு நடுவில் என்னோட அர்ஜென்ட் வீஸ் வந்து குறுக்கா இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா குறுக்கா வந்து எல்லாத்தையும் சொதப்பிடுச்சு. இங்கே பாரு இந்த மனைக்கு லெவலப் ஆயிடுச்சு, உனக்கு லெவலப் தேவையாடா. ஆல்ரெடி இத்தனை லெவலில் இருக்கு, இல்லை எனக்கு தான் லெவலப் தேவை. ஓ மை காட். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒரு லெவல் தான் பார்த்தீங்கன்னா அப்பையும் இவனுக்கு வந்து எச்சாயிருக்குது. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, இவனாச்சும் பார்த்தீங்கன்னா வாழட்டும். நம்மளுக்கு கிடச்ச அந்த கை கிட்டது வாய்க்கிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நல்லா நடந்திருக்குது. இவ்வளோ நேரம் அந்த ஆல்பாரெக்ஸ் எடுத்து நிறைய எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா எடுக்கலான் இருந்தேன் பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட அர்ஜென்ட் வீஸ் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடுச்சு. ஸோ சார் ஸோ சார் சரி ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் ஒரு எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கில் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓமேகா சுகைஸ், இன்னைக்கு நாள் என்ன நாள்னே தெரியலையே, எனக்கு லக்கி டேவா என்னன்னு தெரியல. இன்னொரு ஆல்பாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிருக்குது, அதை கில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ இன்னொரு ஆல்பாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிருக்குது ஓகேங்களா. ஸோ செம்ம லக்கில் யாருக்காவது இந்த மாதிரி லக் இருந்துருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ ஒரு ஆல்பாரெக்ஸை கில் பண்ணி அடுத்த 1/2 நேரத்தில் இன்னொரு ஆல்பாரெக்ஸை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என் கண்ணில் பார்த்தீங்கன்னா மாட்டிருக்குது, இதுக்கும் அதே 17000 HP தான் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இதுக்கு வந்து டேமேஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த டைமாச்சு நான் கில் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட அர்ஜென் வீஸ் பார்த்தீங்கன்னா பேசி பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுற இப்போதைக்கு இந்த ஆல்பாரெக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா செம டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்கிறதா பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். ஸோ இந்த டைமாச்சு கரெக்டாக எனக்கு லெவலப் ஆகணும் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அந்த இன்டென்ஸ் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதனால் நிறைய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆக முடியும் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எடுத்தாச்சு ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு லெவல் பூஸ்ட் ஆகும். இந்த இவன் இவனுக்கு வேறு ரொம்ப பசிக்குது கேஸ். நம்மளோட ஓட்டருக்கு பார்த்தீங்கன்னா சோர் இல்லாமல் இருக்கான் போல. ஸோ எனக்கு வேறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, செத்துக்கிட்டு போயிட போகிறான். ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் மீனை மட்டும் நான் வந்து அடிச்சு கொடுத்துட்டு வரேன். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம அந்த எக்ஸ் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே இந்த மண்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறேன். அந்த ஸ்னோலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 2800 HP தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் அடிச்சே பார்த்தீங்கன்னா வந்து கில் பண்ண ஆரம்பிப்போம். இந்த டைம் நான் வந்து புல்லட் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா கில் பண்ண போகிறேன், ஏன்னா புல்லட்டில் நம்ம அடிச்சா கூட நம்மளுக்கு வந்து எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா ஏறும் ஓகேங்களா. ஸோ இங்கே இப்போதைக்கு மேலே இருந்து நம்மளால் கடிக்க வரணாங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே மேலே வரைக்கும் வரல கைஸ். அப்போ இங்கிருந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கில் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி எத்தனை அடியில் சாகலாம்னு சொல்லி வந்து பார்க்கலாமா? ஸோ இன்னொரு 2 அடியில் எனக்கு தெரிஞ்சு செத்துருவான் நினைக்கிறேன். ஸோ தம்பி செத்துப்போ செத்துப்போ. ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் அதை ஆல்பாரெக்ஸை பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டேன் பட் எனக்கு லெவலப்பே ஆகலை கைஸ். ஓ மை காட், அப்போ ஆல்பாரெக்ஸ் கில் பண்ண அவ்வளோ லெவலப்பில் ஆகாதா? ஐயோ சரி ஓகே இப்போதைக்கு அதோட ஹெட்யாச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி நம்மள வந்து டிராபி பார்த்தீங்க இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ நம்மள இது உல்ஃப்லாம் கடிக்கிறானுங்களே தம்பியில் கடிக்காதியா? அந்த பேக் மாதிரி வந்து நினைக்கிறேன் ஃபைனலாக. ஓகே இதோ தான் பார்த்தீங்கன்னா அந்த பேக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐயோ என்னங்க ராப்டர்லாம் சுற்றிட்டு இருக்குது, டே ஏன்டா எப்படி கடிக்கடின்னு கடிக்கிறீங்க, அமைதியாக இருங்கடா. சரி ஓகே ராப்டர் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டேன். இந்த உல்ஃபை மட்டும் கில் பண்ணிட்டு அதோட பேக்கில் இருந்து அந்த ஒரு ஹெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயில வைக்கீங்களா. எப்பயுமே அந்த ஆல்பாரெக்ஸ் கில் பண்ண அதோட ஹெட்டை பற்றி எடுக்க மறந்துடவே மறந்துடாதீங்க, ஏன்னா அது வந்து ரொம்பவே ரேராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ஆல்பாரெக்ஸ் கில் பண்ண முடியாத கிடைக்க வைக்கீங்களா? ஸோ நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன், இது வேறு கடிச்சிட்டு இருக்குது. நம்ம அப்புறமா போயிட்டு வேறு என்னெல்லாம் முக்கியமாக இருக்கு சொல்லி வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இப்போதைக்கு இன்னொரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த இங்கே எக்கச்சக்கமான ரெக்ஸை பார்த்தீங்கன்னா கில் பண்ணால் அப்போ கூட என்னால் பார்த்தீங்கன்னா 94 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியல கைஸ். அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமான விஷயம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் கேட்டிங்கன்னா கிரிஃபனை பிடிக்கிறது, கிரிஃபன் மவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் ஓகேங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். சரி இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிரிஃபனை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு போக ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து கிரிஃபன் மவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இந்த மவுண்டனை பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் வருது கைஸ். ஏன் கேட்டிங்க அப்படின்னா இத்தனை நம்ம வந்து கிரிஃபன் பார்த்தீங்கன்னா மதிக்கவே மதிக்காது ஓகேங்களா. பட் இப்போ போனோம் அப்படின்னா எல்லா கிரிஃபனும் பார்த்தீங்கன்னா என்ன வந்து ரெஸ்பெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து பேர்
பேர் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஏதோ சாதிச்ச ஃபீல் பார்த்தீங்கன்னா வருது, ரொம்பலாம் கிடையாது. ஏதோ லெவல் அப் பண்ணனால பார்த்தீங்கன்னா 85 அளவு ரீச் பண்ணிட்டோம் அல்லவா. ஸோ இப்போ இங்கே போன அப்படின்னு எல்லா கிஃப்ட் நம்ம வதிக்குமே. ஸோ ஏதோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது எனக்கு எதாவது ஆகுதா இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த கிஃப்ட்னை பார்க்க போகிறோம் அப்படி ஆகுது அப்படிங்கிறது வந்து சத்தியமாக தெரியவே இல்லை ஓகேங்களா. பட் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த கிஃப்ட்னை பார்த்தீங்கன்னா டேம் பண்ண பார்க்கல. சுத்தமாக எந்த ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டு வரல, ஒரு ட்ராப் கூட கொண்டு வரல ஓகேங்களா. ஸோ அதை நாக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அனிமலை அடிச்சு அதுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மீட் எடுத்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்னும் டேம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸ்மூத்தி மேம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன், வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எதுவுமே வைக்கல. ஸோ நான் வந்து ட்ராப் மேக் பண்ணி தான் பிடிக்கலான்னு இருந்தேன். பட் நம்ம லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப் மேக் பண்ண அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கிஃப்ட்னு பிடிக்கிறது. ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பாப்பா என்ன நடக்கணும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு வந்து ரெண்டு கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. எதுக்கு ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த யூனிக்கான டேம் பண்ணணும், அதுக்கு வந்து அந்த கிஃப்ட்னோட கிபிள் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதுக்கு மேல் மேல் கிஃப்ட்னு ஃபீமேல் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். மற்ற அனிமல்ஸ் மாதிரி ஃபீமேல் கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா தன்னால் எக் லே பண்ணாது ஓகேங்களா. ரெண்டு பிரீட் பண்ணி தான் நம்மளால பார்த்தீங்கன்னா எக் எடுக்க முடியும். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா சேம் நேமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஓகேங்களா. ஸோ சேம் நேம்னா சர் நேம்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதுக்கு லாஸ்ட்டில் இருக்கிற மூணு லெட்டர் பார்த்தீங்கன்னா சேம் நேமாக இருக்கணும் ஓகேங்களா மற்ற கிஃப்னுக்கும். ஸோ இப்போ இந்த கிஃப்னுக்கு மூணு லெட்டர் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ ஒய்எஸ்எஸ்னு சொல்லி முடியுது பார்த்தீங்களா. இப்போ நான் மறுபடியும் ஒய்எஸ்எஸ் முடிகிற இன்னொரு கிஃப்ட் நான் வந்து பிடிச்சா மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். அதுவும் மேல் ஃபீமேல் சொல்லி வந்து பிடிக்கணும் ஓகேங்களா. எவ்வளோ ரேர் பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப கொடுமை தான். ஸோ பாப்பம் நடக்கணும் ஓகேங்களா. ஸோ எப்படியாவது நான் அந்த யூனிக்காக தான் டேம் பார்த்துட்டு இருக்கிறேன் எடுத்து அதை மட்டும் டேம் பண்ணனா போதுங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து முக்காவாசி எல்லா அனிமலும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அப்புறம் இன்னொரு ரேர் அனிமல் பார்த்தீங்கன்னா இருக்குது, அது என்னங்கிறது உங்களுக்கு வந்து யூனிக்கான டேம் பண்ணமோ சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே ஒரு நாலு கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. ஸோ ஏதாவது நம்மளால் டேம் பண்ண முடியும் சொல்லி வந்து பார்க்கல ஓகேங்களா. இங்கே ஒரு ராப்டர் சுற்றிட்டு இருக்குது. சரி ஓகே இப்போது இந்த ராப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாவடிச்சிடலாமா. ஸோ இங்கே பாருங்க கிகா, டேய் மண்டையா, ஏங்க எங்கே போனாலும் இந்த கிகா சுற்றிட்டு இருக்காங்க. ஸ்னோக்கு போனால் ஸ்னோவில் சுற்றிட்டு இருக்கிறான், இங்கே வந்தால் இங்கே சுற்றிட்டு இருக்கிறான். டேடி போச்சு இங்கே பாருங்க ஐஸ், என்னோட கிஃப்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஐஸ், எல்லா கிஃப்ட்னையும் கொண்டுட்டு இருக்கானே. ஓ மை காட், இங்கே தான் ஸ்பேன் இருக்கான் போல மேலா. ஐயோ நீ ஏன்டா ஸ்பேன் ஆன. அப்போ அந்த ஃபீமேல் கிகா டீ ஸ்பேன் ஆயிடுச்சுன்னு வேறு தெரியலையே, ஏங்க ஐஸ் இந்த கிகாலாம் இப்படி பண்ணுது, ரொம்ப கொடுமை பண்ணுறானுங்களே. சரி ஓகே இங்கே ஒரு இது சுற்றிட்டு கிஃப்னே. ஸோ என்னால் அது கீழே போயிட்டு இருக்க என்னங்க அவனுக்கு பறக்க மாட்டேங்கிறான், போச்சு சாகலைங்க உயிரோடு தான் இருக்கிறான் என்னாச்சுன்னு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் மாட்டினாலே போதும். ஸோ எந்த கிஃப்ட் நம்ம பின்னாடி சுற்றுதோ அந்த கிஃப்ட்னை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போய் பிடிச்சல ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸ் வேறு சுற்றிட்டு இருக்குதா, எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றிட்டு இருக்குது. சரி ஓகே இங்கே வாங்க இந்த ஒரு கிஃப்ட் என்னாச்சுன்னு தெரியல, நம்ம அதோட அதை போய் கில் பண்ண இது பார்க்கலாம் ஓகேங்களா. கில் பண்ணணுங்கிற பிறகு அதை டேம் பண்ண இது பார்க்கலாம். ஸோ இதை அடிக்க வருதா, ஓகே ஃபைனலி பார்த்துருச்சு. ஸோ இப்போ தான் ஒரு ரோல் ஸ்பேன் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக விழுது ஓகேங்களா. ஸோ ஒய்எஸ்எஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா முடியுது. ஒரு வேலை மேலே பார்த்தா ஏங்க ரெண்டு இங்கே பாருங்க, ரெண்டு கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்எஸ் தான் முடியுது. முடிஞ்ச அந்த ரெண்டு கிஃப்ட்னு கூட நம்மளால பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் சேம் டைமில் பிடிக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ என்ன பண்ணுறதையோ அடிக்கிறாங்களே தம்பிங்களா, இருந்தா மேலே போயிடலாம்டா. ஏங்க மேலே போகலான்னு பார்த்து இது மேலே கூட வர மாட்டேங்கிறாங்களே, எங்கே போய் இதை டேம் பண்ணுறது வேறு தெரியல. ஸோ வேறு கடிக்கடியும் கடிக்கலாம். ரெண்டு கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இருக்குது. ஐயோ போச்சு என் ஆர்ஜிக் ஸ்டெமினா வேறு இல்லை, அடி கடிக்காதீங்களா ப்ளீஸ், இதை வந்து சுடக்கூட முடியாது என்னால். ஸோ என்ன கன் யூஸ் பண்ணலாம் சுடிக்கே, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ட்ராங்கி டாட் போட் அடிக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ என்னோட அர்ஜென்ட் வீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தீ பார்த்தீங்கன்னா டேம் பண்ண பார்க்கலாம். எவ்வளோ டோப்பர் இருக்குன்னு வேறு தெரியல, கொண்டுருவானுங்களான்னு பயமாக இருக்குது. எங்க பேசாம ஆர்ஜி கூடி நம்ம வந்து கிளம்பிடலாமா, அதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஆனால் கால்வாசி தான் வந்து ஹெல்த் கம்மியாக இருக்குது அந்தடி அடித்தாலுமே. ஸோ ஈஸியாக டேம் பண்ணி தான் நினைக்கிறேன். ஆனால் நமக்கு உதவி தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் கம்மியாக இருக்குது நினைக்கிறேன். டே கடிக்காதா, ஓகே இருங்க நான் கொஞ்சம் தள்ளி கொண்டு போகிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே கேஸ் இப்போதை நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தள்ளி கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு கிஃப்ட் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு ஓகேங்களா. இப்போதைக்கு இதை வந்து டேம் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஒரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பிப்போம். ரெண்டுமே வந்து ஒய்எஸ்எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடியுது. பட் மேலாக ஃபீமேலாங்கிறது இன்னுமே செக் பண்ணவே இல்லை, அதை மட்டும் பார்க்கணும் ஓகேங்களா. ஓகே ஃபைனலி இப்போதைக்கு நம்ம அர்ஜென்ட் வயசு பார்த்தீங்கன்னா அடி வாங்க விட்டுட்டு. ஸோ எவ்வளோ டோப்பர் இருக்குன்னா ஓகேங்க 900 தாங்க, 900 ஏறிடுச்சு. ஸோ 1600 சம்திங் தான் பார்த்தீங்கன்னா டோப்பர் ஓகேங்களா. இன்னும் 2-3 அடியில் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடலாம். ஸோ டேம்னா அன்கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் ஓகேங்களா. ஐயோ ஓடுது, ஐயோ இதுதாங்க இஸ் கஷ்டம், ட்ராப் மேக் பண்ணிருக்கலாமே தம்பி ப்ளீஸ் ஒரு அடி பட்டுறா. ஆஹா இது வேறு துரத்திட்டு போகணுமா பறக்கிறாங்க. ஸோ ஒரு அடி பட்டுச்சுனா போது எனக்கு தெரிஞ்சு கீழே விழுந்துருவான் நினைக்கிறேன். ஸோ குத்து மதிப்பாக வச்சு அடிபட்டுருமா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, எங்கே ஓடிட்டாங்க மண்டப்பையன், சீக்கிரம் ஓட ஆரம்பிப்போம் நம்ம இப்போதைக்கே. ஸோ ஓகே ஆர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவு ஹெல்த் கம்மியாகல, பட் 800 ரூபாய்க்கிட்டானுங்க. ஸோ ஓகேங்க அந்த கிஃப்ட் பாருங்கள் எந்த ஓட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓ மை காட் சரி ஓகே ஃபைன், அதை வந்து ரொம்ப தூரம் திறந்துட்டு போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து டேம் பண்ண பார்க்கல ஓகேங்க. இதுக்கு தான் மெயினாக ட்ராப் பண்ணி பிடிப்பாங்க. பறக்கிற அனிமலை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டை நம்ம அடிக்கக்கூடாது, அந்த அன்கான்ஷியஸ் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சு ஓகேங்களா. டோப் ரொம்ப அதிகமாகிடுச்சுல. ஸோ ஓகே இப்போதைக்கு அதை தொடர்ந்து தான் போக போகிறோம். அங்கே பாருங்க என்ன பார்த்துட்டே ஓடிட்டு இருக்குதுங்க, மண்டையா நில்றா ப்ளீஸ்ரா, அண்ணன் உன்னை டேம் பண்ண நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுப்பண்டா, அப்படி அழகாக உன்னை பார்த்து பண்ணா, சீக்கிரம் போகாதரா. ஸோ ஓகே என்ன கைஸ் இந்த பறவை பறக்குது. சரி ஓகே முடிஞ்சளவுக்கு அதை வந்து துரத்தலாம். சரி எங்கே ஸ்டாப் பண்ணுதோ முடிஞ்சளவுக்கு இதுக்கு வந்து ஸ்டெமினா கம்மியாகுமான்னு கூட தெரியல. ஸோ நார்மலாக வைல்டு அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன், அது பாட்டு பறந்துட்டே தான் இருக்கும். எப்படி இதை பிடிக்க போகிறேன்னு வேறு தெரியலையே. ஸோ ஓகே கேஸ் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறேன் நான்.
நிலம கைமறி போயிட்டு இருக்குதே, என்னோட இதுக்கு வேற ஸ்டெமினா ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த கிரிஃபன் பத்தி இப்ப அடிக்க வந்துட்டு இருக்கு ஓகேங்களா, அதுக்கு டோப்பர் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இறங்கிட்டு என்னோட அர்ஜுன் வீஸ் அடி வாங்க விட்டுட்டு இப்போ நான் வந்து அடிக்க ஆரம்பிக்க போறேன். ஸோ வந்து பவு யூஸ் பண்ணலாம், பவு யூஸ் பண்ண கொஞ்சம் ஸ்பீட் அடிக்க முடியும், அது டக்குனு பறந்துருது ஓகேங்களா. ஸோ அந்த புல்லட் ரீலோட் ஆகிறதுக்குள்ள ஓகே ஒரு அடி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நினைக்கிறேன். தம்பிலாம் பறக்கார ப்ளீஸா, போயிடாத ஒரு அடி வாங்கி கூட செல்ல குட்டியில் புச்சு குட்டியில் அடையே அம்முக்குட்டி ப்ளீஸ்ரா அடையே ஓடாதம்பி இடையே ஏங்க ஏங்க இந்த கடுப்பு கடுப்புறான் ஐயோ தேவையில்லாமல் நம்ம வந்து நார்மலாக அடிக்க ஆரம்பிச்சுன்னா பேசாமல் நம்ம வந்து ட்ராப் மேக் பண்ணி அடிச்சிருக்கலாம் போல. ஸோ அப்படின்னா ஈஸியாகவே நம்ம வந்து அன்கன்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம் இப்போ இப்பயோ. ஆனால் அது வந்து ஓடிட்டே இருக்குது, ஐயோ கீழே விழுந்துட்டேன், ஐயோ என்னோட அர்ஜென்ட் வீஸ் வேறு ரிக்வஸ்ட் கொடுத்து வரைக்கும் முடியல வேறு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இது நிலமை எப்படி போயிட்டு இருக்குது, ஓ மை காட் ப்ளீஸ்ரா போச்சு எனக்கு தெரிஞ்சு இது வந்து போயிட்டானே. ஸோ அங்கே வரைக்கும் ஓடுறது ரொம்ப கஷ்டங்க ஈஸி ஓகே பேசாமல் நம்மளோட அர்ஜென்ட் வீஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா, பறந்து போக ஆரம்பிப்போம். சொகை சொகைஸ் இங்கே பாருங்க அவங்க ஸ்டெமினா கம்மியாச்சு நினைக்கிறேன், பையன் இறங்கிட்டு இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு ஒரு புள்ளில் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு புள்ளட்டும் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டேன். ஸோ தம்பி ப்ளீஸா ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிரிஃபனை நான் வந்து அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ ஓபி லெவல் தான் ஓகேங்களா, இப்போ ஸ்மூத்தி மேம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே ஒரு பிராண்டோ அப்படின்னு நிறைய சுற்றிட்டு இருக்குது, சிலதி கில் பண்ணிட்டு வரல ஓகேங்களா. ஏன்னா நான் வந்து ஸ்மூத்தி மேம் கொடுத்துட்டு கடைசியில் நான் வந்து கொண்டு போகுது எங்க என்னங்க ஆலாசாரை சுற்றிட்டு இருக்குது போச்சு போச்சு, இப்போ எல்லா ஆலாசாரிஸ் நான் வந்து கில் பண்ணி ஆகுமா, ஐயோ பிராண்டோ அடிக்காத மண்டப்பையில ஓகே இப்போது இங்கே ஒரு ஆலாசாரஸ் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இங்கே இருக்க டேஞ்சரஸ் அனிமலாம் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம டேம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ஓகே. ரெண்டு ஆலாசாரஸ் தான் இருந்துச்சு நினைக்கிறேன், அது கில் பண்ணி இப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த அர்ஜென்ட் வீஸ் போய் கொண்டு வர ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து டேம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ எங்கே இருக்கேன், ஐயோ இந்த மலை மேலே தான் ஸ்வீட்டாக. ஸோ ஓகே நம்ம மறுபடியும் மலை மேலே ஏறி அந்த அர்ஜென்ட் வீஸ் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரேன் இப்போதைக்கு ஓகே. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிஃபன் எதுவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடலை, இங்கே ஒரு பாம்பு வேறு வந்துட்டு இருக்குது தம்பிகளை. ஏன்டா இங்கே வரீங்க, ஸ்வாம்புங்க எங்கே வரைக்கும் பறந்து வந்து விழுந்திருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பறந்து வந்து இந்த பையன் பார்த்துட்டு விழுந்திருக்காப்பிலே நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு இந்த கிரிஃபனை நம்ம வந்து டேம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கு வந்து ஃபுட்டு கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு நம்ம உள்ளுக்கில் வந்து ஸ்மூத்தி மாமிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போட ஆரம்பிப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு ஃபுட்டு எவ்வளோ இருக்கும் ஓகே, ப்ரைமீட் ஒன்னேன் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். யாராவது ஐயோ யாரு எங்கள் பிராண்டோ நீ ஏன்டா வந்த எங்கள் போச்சு கிரிஃபன் அடிக்கணும் அடி ப்ளீஸ்ரா தம்பி ப்ளீஸ்ரா 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 விட்டுறாடி அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே கொண்டு வந்தா கொண்டாட மாட்டேன் ப்ளீஸ்ரா எங்க கிரிஃபன் அடிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு அடிப்படணும்னு நினைக்கிறேன், இருங்க நம்ம டக்குனு இறங்கி நம்ம டபுள் சார்ஜன் வச்சு அடிக்க ஆரம்பிப்பா சாகுடா தம்பி செத்துப்போ செத்துப்போ செத்து ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொண்டுட்டேன். எங்க கிரிஃபன் செத்துச்சு உயிரோட்டிருக்கான வேறு தெரியலையே, எங்க ரொம்ப கடுப்பேற்றுறானுங்களே. ஸோ ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க, சரி ஓகே இப்போ இதை கில் பண்ணி இதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் ப்ரைமீட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாமா. ஸோ பரவாயில்ல வந்து ப்ரைமீட் கொடுக்குறக்காக வந்திருக்கானே ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா சாகலை. பட் கிரிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டேமிங் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தவே கூடாது நினைக்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்மூத்தி மேம் எடுத்துக்கிட்டு கிரிஃபனை பிடிக்கலாம்னு வந்தேன், பட் இப்போதைக்கு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஃபன் தான் பார்த்தீங்கன்னா மாட்டிருக்குது. டேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிடிக்க போல வைக்கிங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேம் ஆரம்பிக்குது, ஃபஸ்ட் பீட் எவ்வளோ எடுக்குதுன்னு தெரியல. பட் கிரிஃபன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என் தம்பி மெயினாக ஆலாசாரஸ் பில் கொடுத்து டேம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஆனால் அதுக்கு ஆலாசாரஸ் பிடிக்கணும். ஸோ அதுக்கு அவன் எக் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கணும், அது ரொம்பவே பெரிய கடுப்பு வைக்கிங்களா. ஸோ இங்கே பாருங்க முதல்ல எங்கள் ஸ்வாம் சைடு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இஸ் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராப் பார்த்தீங்கன்னா வச்சிடலாமா. ஸோ ட்ராப்புங்கிற மாதிரி இருக்குல்ல அந்த முள்ளு கம்பியாக இருக்குமே, ஸோ அதை வந்து சுற்றி வச்சுட்டு அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்கே ஒரு பாரேனங்ஸ் வேறு சுற்றிட்டு இருக்குது, ஸோ அதையும் நம்ம வந்து கில் பண்ணல ஓகேங்களா. ஸோ இதுக்கிட்ட வந்து கொஞ்சம் ப்ரைமீட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ அதையும் வாங்க கொண்டு போய் பார்த்தீங்கன்னா போடலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட் பீட் வந்து எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பீட் பார்த்தீங்கன்னா எடுக்க போகுது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பாதி பாதி வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஸோ எவ்வளோ எடுத்துருக்கு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க 5% தாங்க ஆயிருக்குது. ஃபஸ்ட்டு போய்ட்டு ஸ்மூத்தி மேம் கொடுத்து ப்ரைமீட்டை பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நல்ல டேம் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நிறைய நார்கடிஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க கிரிஃபனை டேம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் 400 பக்கம் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, உடன் ஸ்பைக் வால் ஓகேவா. இந்த ஸ்பைக் வால் மட்டும் நான் வந்து மேக் பண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அது வந்து டேம் ஆக ஆரம்பிக்கட்டும். ஸோ காய்ஸ் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 45% பார்த்தீங்கன்னா டேமிங்கே பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு ஓகேங்களா. நான் வந்து ப்ரைமீட்டை பார்த்தீங்கன்னா கில் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டே தான் இருக்கிறேன். ப்ரைமீட் சீக்கிரமாக கிட்டு போயிருந்தா அது இன்னுமே பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கு, என்ன பண்ணுறது சரி ஓகே பரவாயில்ல. இதை சாப்பிட தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது அனிமலை பார்த்தீங்கன்னா அடிச்சு நான் வந்து ப்ரைமீட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கு ஓகேங்களா. பட் பரவாயில்ல ஸ்வாம் சைடு வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பராசரி தெரியும் சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய ப்ரைமீட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொடுத்து டேம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நிறையா அந்த நார்கடிக்கு தான் கொடுத்துட்டுருக்கேன், ஏன்னா எந்திரிச்சிடக்கூடாது. அன்கான்சியஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக கம்மியாது ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு ஃபைனலாக நம்மளோட கிரிஃபன் பார்த்தீங்கன்னா டேமாக எந்திரிக்க போது ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 3வது லெவல் கிரிஃபன் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து மாட்டிருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீட் கொடுத்து கொஞ்சம் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ மீட்லாம் சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக டேமே ஆகாது போல. ஸோ கண்டிப்பாக கைஸ் 10x ஸ்மூத்தி மேம் இல்லாமல் ஸோ அந்த ப்ரைமீட் இல்லாமல் ஆலாசார ஸ்கிப் இல்லாமல் கிரிஃபனை டேம் பண்ணால் வந்துடவே வந்துடாதீங்க, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு 12 மணி நேரம் உட்காந்து நான் டேம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதா மீட் போட்டோன்னா வெறும் 0.5% தான் பார்த்தீங்கன்னா எடுக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா 10x ஸ்மூத்தி மேம் போட்டு.
வைக்கீங்களா, ஒரு பர்சன்ட் கூட எடுக்கல, அப்போ எவ்வளோ கடுப்புன்னு பாருங்களா. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிரிஃபன்ல பாருங்கிற ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது கைஸ், வெறியாக இருக்குது. அங்கே பாருங்களேன் ஒரு மாதிரி எஃபெக்ட் கீழே வரும்போது செம்மையாக இருக்குல்ல. இந்த ஒரு ஸ்பைக் தான் போட்டு கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருந்தேன். ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது. ஸோ வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, பட் நைட் டைம் வேறு இருக்குதா. ஸோ இதுக்கப்புறம் நான் இதை வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறேன். ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த இதுக்கு அடுத்த கிரிஃபன் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கேஸ் வெயிட் பண்ணி அந்த ஸ்பைக் வேலை ரிமூவ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிரிஃபன் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது கிரிஃபன்லாம் பறந்து பார்க்கலாமா கைஸ், வேற லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. இதில் பறந்து பார்க்க அவ்வளோ ஆசையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பங்கம் கைஸ் இந்த ஒரு வீட்டை வச்சு இப்படி கிரிஃபனை பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ஸோ வீடு கூட ஒன்று கட்டலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரிஃபனை நான் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ கூட்டி சீக்கிரம் வீடு கட்ட ஆரம்பிப்போம். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்து மேலே வந்து பறக்கிற மாதிரி தான் இருக்குது வைங்களா. ஸோ ஏன்னா சிங்கத்தோட உடம்பு தானே. ஸோ கழுகு மாதிரி ரெக்க அப்புறம் முன்னாடி கால் பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி இருக்கும், மற்றபடி ஃபேஸும் கழுகு மாதிரி இருக்கும், பட் பின்னாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லயன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் வைக்கீங்களா. வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எவ்வளோ டேமேஜ், டேமேஜ் கம்மி தாங்க இருக்குது. அப்படி பறந்து அடிச்சோம்னா வைங்களா உங்களுக்கு வந்து ரொம்ப நாக் பேக்கோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணு வைக்கீங்களா. அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். பட் ஸ்டெமினா ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் ரொம்ப லோ லெவலில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த பிடிக்க போகிற கிரிஃபனாச்சு கொஞ்சம் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா பிடிக்க பார்க்கல வைக்கீங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. பட் இதோட கலர் தான் கொஞ்சம் பிரைட்டாக இல்லை. ஸோ நான் வந்து ஏதோ கிரிஃபனை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஏற்ற சரநேமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரிஃபன் பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். அதாவது ஒய்எஸ்எஸ்எல் முடியிற மாதிரி இன்னொரு கிரிஃபன் பார்த்தீங்கன்னா பிடிக்கணும் வைக்கீங்களா. அது பிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ப்ரீட் பண்ணி, அதாவது இது வந்து ஃபீமேல் வைக்கீங்களா, இந்த ஃபீமேல் கிரிஃபனே இது வந்து எக் போகிறக்கா நம்ம வந்து மேல் பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தா நம்மளால் இது அதாவது நம்ம யூனிக்கான பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்களேன் ஓ மை காட், ஸோ வேற லெவலில் இருக்குல்ல. அப்படி கீழே இருக்கும் நம்ம ஸ்டெமினா இது கம்மியாக வைங்களேன், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறக்க வேண்டியது. இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெமி இறந்துச்சுன்னா வைங்களேன் கீழே இறக்கணும் அடிச்சிக்கணும் பார்த்தீங்கன்னா வேகவும் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்குது. ஸோ வேற மாதிரி இருக்குதுங்க. ஸோ சீரிஸ் எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது. ஸோ அந்த கிரிஃபன் யாருக்குலாம் பிடிச்சிருந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஓகே ஃபைனலி இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரிஃபன் வந்து டேம் பண்ணலாம் தான் பார்த்தீங்கன்னா இருந்தால். பட் ஆல்ரெடி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. இது ரெண்டு ஆல்பரக்ஸ் வந்து கில் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் 93வது நம்ம வந்து ரீச் பண்ணிக்கிற வைக்கீங்களா, அதான் மெயினான விஷயம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஃபன் நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டா. ஸோ இன்னொரு கிரிஃபன் பிடிக்க வேண்டியது இருக்குது, பட் அதை நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிக்கல வைக்கீங்களா. ஸோ ஓகே இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ தான் வீடியோ சொல்ல பேசுகிறேன். சூப்பரில் சந்திக்கலாம். பை பை.